ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இந்த உலகத்தில் வாழ்கிற ஆபத்தான உயிரினங்களில் பாம்புகளும் ஒன்று. இந்த உலகத்தில் மொத்தமாக 3000 வகையான பாம்புகள் இருக்குது. அதில் 2400 வகையான பாம்புகள் விஷத்தன்மை இல்லாதவை, மீதி 600 வகையான பாம்புகள் விஷத்தன்மை கொண்டவை. இந்த வீடியோவில் நாம் ரொம்ப ஆபத்தான விஷப்பாம்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஒன்றர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக் மாம்பா. ஆப்பிரிக்காவின் சப் சஹாரன் பகுதிகளை பூர்வீகமாக கொண்ட ஒரு வகை விஷ பாம்பு தான் இந்த பிளாக் மாம்பா. மேலும் ஆப்பிரிக்க கண்டத்தின் அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்புகளில் இதுவும் ஒன்று. சராசரியாக 8.2 அடிகள் நீளமும் அதிகபட்சமாக 14 அடிகள் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இதன் உட்புற வாய்ப்பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கிறதால தான் இதுக்கு பிளாக் மாம்பான்னு பேர். பொதுவாகவே பிளாக் மாம்பா ரொம்பவும் ஷை மற்றும் நர்வஸான பாம்புகள். யாராவது இதை பிடிக்க முயற்சி பண்ணால் இது ரொம்ப நர்வஸ் ஆகிடும். இதனாலேயே இது ஒருத்தரை கடிக்கும்போது ஒரு கடியோட நிறுத்தாது. எத்தனை தடவை கடிக்க முடியுமோ அத்தனை தடவை கடிக்கும். இந்த பாம்பின் விஷம் நியூரோடாக்சின் வகையை சேர்ந்தது. இந்த விஷம் மனிதனின் நரம்பு மண்டலத்தை தாக்கி உடல் உறுப்புகளை செயலிழக்க வைக்கும் தன்மை கொண்டது. சரியான சிகிச்சை கிடைக்கலன்னா கடிப்பட்டவருக்கு 20 நிமிடங்களிலேயே மரணம் ஏற்படுமாம். கிங் கோப்ரா. இந்தியாவின் சமவெளி மற்றும் மலைக்காடுகள் மேலும் தென்கிழக்கு ஆசியாவின் பல நாடுகளில் வாழும் உலகின் மிகப்பெரிய விஷப்பாம்புகள் தான் கிங் கோப்ராக்கள். இந்த வகை பாம்புகள் 18 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இதுங்க அதிகமா மனிதர்களை தவிர்க்கத்தான் ட்ரை பண்ணும். யாராவது இதுங்களை தொந்தரவு பண்ணா உடலின் 1/3 பாகத்தை தரை மேல உயர்த்தி அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். கிங் கோப்ரா பாம்புகளோட விஷம் ஒரு சக்தி வாய்ந்த நியூரோடாக்சின். இதோட விஷத்தால ஒரு பெரிய யானையை கூட கொல்ல முடியுமா? மனிதர்களை இதுங்க கடிச்சா நேரடியா மூளையில் இருக்கக்கூடிய சுவாச மையங்களை தாக்கும். இதனால மூச்சு திணறல் மற்றும் இதய செயலிழப்பு ஏற்படும். கிங் கோப்ரா பாம்புகளால மனிதர்களை 15-30 நிமிடங்களுக்குள்ளாடி கொல்ல முடியும். ஆனாலும் மனிதர்கள் கிட்ட இருந்து இதுங்க தள்ளியே இருக்கிறதால ரொம்ப ரொம்ப குறைவான மரணங்கள் தான் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்தியன் கிரைட். இந்திய துணைக்கண்டத்தை பூர்வீகமாக கொண்ட பயங்கரமான விஷப்பாம்புகள் தான் இந்த இந்தியன் கிரைட்ஸ். இந்தியா மற்றும் பங்களாதேஷில் அதிக அளவு மனிதர்கள் இந்த பாம்புகள் கிட்ட இருந்து தான் கடி வாங்கியிருக்காங்க. இந்தியா மற்றும் உலகின் பயங்கரமான விஷம் கொண்ட பாம்புகளில் இதுவும் ஒன்று. கிங் கோப்ரா பாம்புகளை மாதிரியே இதுங்களும் மற்ற பாம்புகளை வேட்டையாடி சாப்பிடும். இந்த பாம்புகளோட விஷம் நரம்புகள் மற்றும் தசைகளுக்கிடையேயான தகவல் தொடர்புகளை மொத்தமாக அழிச்சிடும். இதனால தசை முடக்கம் ஏற்படுறது மட்டும் இல்லாம தசைகள் மொத்தமா செயலிழந்து கடிப்பட்டவரோட உயிரையே பறிச்சிடும். இதுங்களால மனிதர்களை 1 மணி நேரத்துக்குள்ளாடியே கொல்ல முடியுமா? இந்தியால கடந்த 20 வருடங்கள்ல சுமார் 1.2 மில்லியன் மனிதர்கள் பாம்பு கடியால உயிரிழந்திருக்கிறதா பிபிசியோட ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. இதுல அதிகபட்ச மரணங்களை ஏற்படுத்தி இருக்கிறது 3 வகையான பாம்புகள் தான். முதலாவது கோப்ராஸ், ரெண்டாவது ரசல்ஸ் வைப்பர், மூணாவது இந்தியன் கிரைட்ஸ். இன்லேண்ட் டைப்பேன். இந்த உலகத்தின் மிகவும் அதிகமான நச்சுத்தன்மை கொண்ட பாம்பினம் தான் இந்த இன்லேண்ட் டைப்பேன். இந்த வீரியம் மிக்க விஷம் கொண்ட பாம்புகள் ஆஸ்திரேலியால தான் அதிகமா வாழுதுங்க. இந்த வகை பாம்புகளோட விஷம் இந்தியன் கோப்ரா பாம்புகளை விடவும் 50 மடங்குகள் அதிக நச்சுத்தன்மை கொண்டதுன்னு சொல்றாங்க. இதுங்க கடிக்கும் போது 1/3 விஷத்தை தான் உடலுக்குள்ள அடி செலுத்துமா. ஆனா இந்த குறைவான அளவு விஷம் 100 மனிதர்கள் அல்லது 2,50,000 எலிகளை கொல்றதுக்கு போதுமானது. இன்லேண்ட் தைப்பான் பாம்புகளோட விஷம் ஒரு சக்தி வாய்ந்த பிரிசினாப்டிக் நியூரோடாக்சின். இது மனிதர்களுக்கு பக்கவாதம், தசை பலவீனம் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்புறமா மூச்சு விட முடியாத நிலைமைக்கு கொண்டு போய் மரணத்தை கூட ஏற்படுத்தும். இந்த பாம்புகள் கடிச்சா அடுத்த 30-45 நிமிடங்களுக்குள்ள கண்டிப்பா மரணம் ஏற்படுமா. இந்த பாம்பு கடிச்ச அடுத்த 3வது நிமிஷத்திலேயே ஒருத்தர் இறந்து போனதா சொல்றாங்க. அந்த அளவுக்கு இதுங்களோட விஷம் ரொம்பவும் வீரியமானது. இது மாதிரி கோஸ்டல் தைப்பான்ங்கிற இன்னொரு பாம்பும் இருக்கு. இதுவும் இன்லேண்ட் தைப்பான் அளவுக்கு ரொம்பவும் விஷத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. பெல்ச்சர்ஸ் சீ ஸ்னேக். இந்த உலகத்துல வாழ்ற எல்லா விஷப்பாம்புகளை விடவும் அதிகமான விஷத்தன்மை கொண்ட பாம்பு தான் இந்த பெல்ச்சர்ஸ் சீ ஸ்னேக். நல்ல வேளையா இதுங்க கடல்ல மட்டுமே வாழக்கூடிய கடல் பாம்புகள். கிங் கோப்ரா, இன்லேண்ட் தைப்பான்னு எல்லா விஷப்பாம்புகளை விடவும் இதுங்களோட விஷம் ரொம்பவும் ஆபத்தானது. இந்த கடல் பாம்போட ஒரு துளி விஷம் 1,800 மனிதர்களை கொல்றதுக்கு போதுமானது.
இதுங்களோட விஷம் மனிதர்களை 30 நிமிடங்களுக்குள்ளாடியே கொல்லக்கூடியது. இந்த வகை பாம்புகள் இந்திய பெருங்கடல்ல தான் அதிகமா வாழுதுங்க. அது மட்டும் இல்லாம இதுங்க ரொம்ப அரிதான பாம்புகள். ஈஸ்டர்ன் பிரவுன் ஸ்னேக். ஆஸ்திரேலியாவில் வாழும் பயங்கரமான விஷப்பாம்புகள் தான் இந்த ஈஸ்டர்ன் பிரவுன் ஸ்னேக்ஸ். இந்த உலகத்துல வாழ்ற விஷப்பாம்புகள்லேயே 2வது வீரியமான நச்சுத்தன்மை கொண்ட விஷம் இந்த ஈஸ்டர்ன் பிரவுன் ஸ்னேக் கிட்ட தான் இருக்கிறதா சொல்றாங்க. இதுங்களோட விஷம் ரொம்பவும் வேகமா உடலுக்குள்ள பரவக்கூடியது. இதுங்களோட விஷம் ஹைப்போடென்ஷன், மயக்கம், இரத்த கசிவு மற்றும் மாரடைப்பை கூட ஏற்படுத்தும். இந்த பாம்பால மனிதர்களை 30 நிமிடத்திற்குள்ளாடியே கொல்ல முடியும். வெறும் 4 மில்லிகிராமுக்கும் குறைவான அளவு விஷம் ஒரு மனிதனை கொல்றதுக்கு போதுமானது. ராட்டில் ஸ்னேக். அமெரிக்கா முழுவதும் வாழும் ஒரு வகை விஷப்பாம்புகள் தான் இந்த ராட்டில் ஸ்னேக்ஸ். எதிரிகள் இதுங்களை நெருங்கும் போது வாளை யூஸ் பண்ணி வித்தியாசமான ஒரு சத்தத்தை எழுப்பும். இதனால தான் இதுங்களுக்கு ராட்டில் ஸ்னேக்னு நேம் வச்சிருக்காங்க. ராட்டில் ஸ்னேக்ஸோட விஷம் ரொம்பவும் கொடூரமானது. அது ஒரு ஹீமோடாக்சின். இதுங்களோட விஷம் மனிதர்களோட திசுக்களை சேதப்படுத்தி இரத்த அணுக்களை அழிச்சு இரத்த ஓட்டத்தை பாதிக்கும். இதுங்க கடிச்ச 6 மணி நேரத்துக்குள்ள ஆன்டிவெனாம் கொடுத்தாகணும், இல்லைனா மரணம் நிச்சயம். சாஸ்கேல்டு வைப்பர். ஆப்பிரிக்கா, அரேபியா மற்றும் தென்மேற்கு ஆசியாவின் ஒரு சில பகுதிகளில் வாழும் பயங்கரமான விஷப்பாம்புகள் தான் இந்த சாஸ்கேல்டு வைப்பர். பார்க்கறதுக்கு ரொம்பவுமே குட்டியா தான் இருக்கும். ஆனா இதுங்க நேச்சுரலாவே ரொம்பவும் அக்ரஸிவானது. இதுங்களோட விஷம் இதுங்களை இன்னும் ஆபத்தானதா மாத்துது. இதுங்களால எக்கச்சக்கமான மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த பாம்புகளோட விஷத்தை முறிக்கிற ஆன்டிவெனாம் ரொம்பவும் ஈஸியா கிடைக்கிறதால பல மரணங்கள் தவிர்க்கவும் பட்டிருக்கு. இதுங்களோட விஷம் மனிதர்களை 30-60 நிமிடத்திற்குள் கொல்லக்கூடியது. டெத் ஆடர். ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் அதிக அளவு காணப்படும் ஒரு வகை கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் தான் இந்த டெத் ஆடர்ஸ். இந்த வகை பாம்புகளால கடிக்கப்பட்ட மனிதர்கள்ல 60% பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுங்களோட விஷம் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த நியூரோடாக்சின். இது பக்கவாதம் மற்றும் மரணத்தை கூட ஏற்படுத்தும். இந்த பாம்பு கடித்த அடுத்த 6 மணி நேரத்துக்குள்ள சிகிச்சை அளிக்கப்படாம இருந்தா கண்டிப்பா மரணம்தான். டைகர் ஸ்னேக். ஆஸ்திரேலியாவில் அதிகமாக வாழும் விஷப்பாம்புகள் தான் இந்த டைகர் ஸ்னேக். பார்க்கறதுக்கு புலிகள் மாதிரி மஞ்சள் மற்றும் கருப்பு நிறத்துல இருக்கிறதால தான் இதுங்களுக்கு டைகர் ஸ்னேக்னு பேரு. இதுங்க தேடி போய் மனிதர்களை தாக்குறதில்ல. ஆனா யாராவது தெரியாதனமா மிதிச்சிட்டா கூட இதுங்க உடனடியா அவங்கள அட்டாக் பண்ணும். இதுங்களோட விஷம் மனிதர்களுக்கு பக்கவாதத்தை ஏற்படுத்தும். இதுங்க கடிச்ச அடுத்த 7 மணி நேரங்களுக்குள்ள ஆன்டிவெனாம் கொடுத்தாகணும், இல்லைனா கண்டிப்பா மரணம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த பாம்புகளில் எது ரொம்பவும் ஆபத்தானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒன்றர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.